எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு டேஸ்டியான பருப்பு குழம்பு ஈஸியா எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம். அது தேவையான இன்கிரீடியன்ஸ் தோரம் பருப்பு ஒரு கப் எடுத்திருக்கேன், கால் கப்பு பாசிப்பருப்பு, பெரிய வெங்காயம் கொஞ்சம், தக்காளி கொஞ்சம், மிளகாத்தூள் அரை டீஸ்பூன், கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள், பூண்டு கொஞ்சம், ரெண்டு பச்சை மிளகாய், கொஞ்சம் வரமிளகா, புளி ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு, சீரகம் ஒரு கால் டீஸ்பூன், கடுகு கால் டீஸ்பூன், கருவேப்பிலை, உப்பு தேவைக்கு, கொத்தமல்லி தழை, நெய் தேவைக்கு. இப்போ பாருங்க, இந்த பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு நான் கேஸ் பற்ற வச்சு சின்ன குக்கர் வச்சுருக்கேன். அந்த தோரம்பருப்பும் பாசிப்பருப்பும் நல்லா கழுகி, அந்த தோரம்பருப்பு எடுத்திருக்கேன் இல்லையா பெரிய ஃபுல்லு, அந்த பவுலில் மூணு பவுல் தண்ணி ஊற்றிருக்கேன். நம்ம இதில் பருப்பு எடுக்கிறீங்களோ அதில் வந்து மூணு மடங்கு தண்ணி ஊற்றணும். இப்போது இதில் வந்து இந்த மஞ்சத்தூள் பாருங்கள், ஒரு சின்ன பவுல் தக்காளி, ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், பெரிய தக்காளி ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பாருங்கள், இந்த பச்சை மிளகாய், ரெண்டு கருவேப்பிலை போடலாம் நம்ம வாசனைக்கு. ரொம்ப ஈஸிங்க இந்த பருப்பு குழம்பு பண்ணுறதுக்கு. இப்போ பாருங்கள், இது வந்து நான் போட்டேன், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டாச்சு. இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் விட்டுருங்க, நல்லா ஸ்டீம் வந்த உடனே வெயிட் போடுங்க. வெயிட் போட்டு மூணு விசில் பண்ணதும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. பாருங்கள், மூணு விசில் வந்து நான் ஆஃப் பண்ணிட்டேன், இப்போ ஃபுல்லாக ஸ்டீம் போயிடுச்சு. ஸ்டீம் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்கள், பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கு பாருங்கள், நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுருங்க. பருப்பு நல்லா வெந்துருச்சு பாருங்கள், தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் ஸ்மாஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து இந்த புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, கொஞ்சோண்டு புளி தாங்க ஊற்றுறோம், புளி ஜாஸ்தியாகவே கூடாது, ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி தான் எடுத்துருக்கேன். அது பாருங்கள் நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் தண்ணி கொஞ்சமாக தான் ஊற்றணும், இது நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ நம்ம உப்பு போடலாம், இல்லை நான் கல் உப்பு போடுறேன், நீங்கள் வந்து எந்த உப்பு வேணால் போட்டுக்கலாம், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஒரு சின்ன கொதி வரட்டும், கொதி வந்த உடனே நம்ம அது வந்து தாளித்து கொட்டலாம். உப்பு டேஸ்டெல்லாம் பார்த்துங்க பாருங்கள், இந்த புளி தண்ணி ஊற்றி நல்லா ஒரு கொதி வந்துருச்சு, ஸ்லோ பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வந்து அது இறக்கிடலாம், இறக்கிட்டு நம்ம தாளித்து கொட்டலாம். இப்போ பாருங்கள், நான் இது தாளித்து கொட்டுறதுக்காக கடாய் வச்சுருக்கேன், இந்த கடாயில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நெய், இதோடு சேர்த்து இன்னொரு டேபிள் ஸ்பூன் ரீஃபைண்ட் ஆயில் விடுறேன், நல்லா ஹீட் ஆகட்டும் பாருங்கள். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, அந்த எண்ணெயும் நெய்யும் மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் நான். நெய் வந்து ஆப்ஷனல் தாங்க, நெய் வந்து விட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அதனால தான் நெய் விட்டுருக்கேன். இப்போ நம்ம வந்து கேஸை ஸ்லோ பண்ணிடலாம், நல்லா சூடாகிடுச்சு எண்ணெய். அது பாருங்கள், கடுகு ஒரு கால் டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும், ஸ்லோவிலே வச்சுங்க, நல்லா எண்ணெய் ஹீட் ஆகிடுச்சுன்னா ஸ்லோவிலே இருக்கட்டும், கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து கருவேப்பிலையை போடலாம். இப்போது ஒரு கால் டீஸ்பூன் ஜீரகம், இந்த தாளிப்பு தாங்க இந்த மசா இந்த பருப்பு குழம்புக்கு ரொம்ப மெயின். இப்போ அந்த பூண்டு இருக்குது பாருங்கள், குட்டி குட்டியாக பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான், அதையும் இதில் போட்டுருங்க, நல்லா வாசனையாக இருக்கும், ரொம்ப நல்லது உடம்புக்கும் நல்லது. நம்ம கிளறி விட்டுப்போம், இந்த பூண்டு வந்து நல்லா கொஞ்சம் செவக்கட்டும், ரொம்ப பேச்சுலர்ஸ்க்கெல்லாம் ஈஸியாக பண்ணலாம் இது. இப்போ நீங்கள் உங்களுக்கு புளி அளவு தெரியல, எங்களுக்கு வந்து புளி ஊற்றுறது எப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒரு டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் விட்டுருங்க, ஒரு பெரிய லெமன், ஒரு ஹாஃப் லெமன் புழிஞ்சு விட்டாவே அந்த புளிப்பு தன்மை வந்துடும், அந்த மாதிரி கூட பண்ணலாம் நம்ம. இது பாருங்கள் நல்லா செவந்துருச்சு பூண்டு, இந்த பாருங்கள் லைட் ப்ரௌனிஷ் கலர் வந்த உடனே ரெண்டு ஒரு ரெண்டு மூணு வரமிளகாய் அதையும் கிள்ளி போட்டுருங்க. இப்போ இதில் வந்து ஸ்லோலேயே வச்சுருக்கேன், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, ஸ்லோலேயே வச்சு பண்ணுங்கள். இப்போ இதில் வந்து ஒரு அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் பாருங்கள், ஒரு அரை டீஸ்பூன் இந்த எண்ணெயிலே போட்டுருங்க, மிளகாத்தூளை எப்பவுமே கடைசியாக போடுங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இந்த தாளிப்பை வந்து கேஸை நான் ஆஃப் பண்ணிட்டேன், பொறுமையாக எடுத்து அந்த தாலில் வந்து ஊற்றுங்க, நல்லா கிளறி விட்டுருங்க. சூடு சாதத்துக்கு இந்த மாதிரி தாள் நெய் விட்டு ஒரு அப்பளம் பொறிச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க, ரொம்ப ஈஸியானது. இது நம்ம ஈஸியாக ஒரு குழம்பு பண்ணணும்னா இது வந்து டேஸ்டியும் ஹெல்த்தியும் எல்லாமே. உப்பு பார்த்துங்க, உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இதில் இந்த கொத்தமல்லி தழையே போடுவோம், கொத்தமல்லி தழை இல்லை இந்த டிஷ்ஷு நல்லாயிருக்குமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை, இருந்தால் போடுங்க, போட்டால் நல்லாயிருக்கும், அவ்வளோதான். பாருங்கள், இப்போ நம்ம இது வந்து பரிமாறலாம் பாருங்கள், ரொம்ப டேஸ்டியும் ஈஸியுமான ஒரு பருப்பு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.